அண்மை செய்தி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின் உள்ளிட்ட அரசின் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அவருக்கு அவருடைய முன்ஜாமீனானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வர்ணியா, ஆவின் உள்ளிட்ட வேலைகளில் வேலை வாங்கி தருவதாக தொடர்பான மோசடி வழக்கில் தற்போது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியினுடைய முன்ஜாமீன் மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். ஆவின் உள்ளிட்ட அரசு பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் பெற்று பணியும் வழங்காமல் பணத்தையும் திருப்பி கொடுக்காமல் ஏமாற்றியதாக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவில் தமிழக பால்வளத்துறையினுடைய முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மற்றும் என் பாபுராய் மற்றும் வி எஸ் பலராமன் மற்றும் எஸ் கே முத்துப்பாண்டியன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் விஜய் நலத்தம்பி, ரவீந்திரன் ஆகியோர் அளித்த புகாரில் பதிவான வழக்கில் முன்ஜாமீன் கோரி ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட நால்வரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகளை தொடர்கிறார்கள். தங்களுக்கு எதிரான இந்த புகார் அளித்த நலத்தம்பி மீது அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி தொடர்பாக பல புகார்கள் உள்ளதாகவும் தங்களிடம் பணம் பறிக்கும் நோக்கில் தான் இந்த புகாரானது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இது பொய் புகாரில் வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் குறிப்பிடுகிறார்கள். இதே போல இவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை கூறி விஜய் நலத்தம்பியினுடைய முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் மீது இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியாசிரியர் நிர்மல்குமார் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. அப்போது ராஜேந்திர பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதிடுகையில் தன்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்திய விஜய் நலத்தம்பி என்பவர் தான் குற்றவாளி என்றும் அவரை காவல்துறை பாதுகாக்கிறது என்றும் தனக்கு தொடர்பில்லை என்றும் மேலும் விசாரணைக்கு தாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் ராஜேந்திர பாலாஜி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தெரிவிக்கிறார். மேலும் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதிடுகையில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் பண மோசடி புகாரில் 23 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய உதவியாளர் பலராமன் என்பவர் மூலம்தான் இந்த பண பரிவர்த்தனையானது நடைபெற்றுள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் விஜய் நலத்தம்பியையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய ஒரு அவசியம் உள்ளதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக ஆதாரங்களும் உள்ளதால் இருவருக்கும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் காவல்துறை சார்பில் எதிர்ப்புகளானது தெரிவிக்கப்படுகிறது. இதே போல புகார்தாரர்கள் சார்பிலும் ராஜேந்திர பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு எதிர்ப்பும் முன்வைக்கப்படுகிறது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் 5 பேருடைய முன்ஜாமீன் மனுக்கள் மீதான தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த ஆவின் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி ராஜேந்திர பாலாஜி தொடர்ந்த முன்ஜாமீன் மனுவை தற்போது தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். வர்ணியா. விரிவான விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.